இப்போ என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. லைக்கா மாதிரியான ஒரு கம்பெனிக்கு ஃபினான்ஷியலாக சிக்கலாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட்டேஜ் வந்து காப்பி பண்ணுறப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த லால்சலாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனரீதியாக ஒரு அசத்தில் அசத்திருக்கு. நீங்கள் அந்த அவருன்ற ஒரு பெரிய மாஸ் இருந்தும் கூட படம் வர்த்தக ரீதியாகவும் பெரிய தோல்வி, வியாபார ரீதியாகவும் தோல்வி. வெளிநாட்டிலையும் அவர் வந்து ப்ரைவைசியை மெயின்டைன் பண்ணுறாரு, வெளிநாட்டிலையும் போய் தனக்கு வந்து ஒரு இது கேட்குறாரு, அப்படி இப்படின்னு நிறைய கதைகள் சொல்கிறாங்க. எல்லா படத்துலையும் ஒரே கெட்டப் தான் போடுறாரு, எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் நடிக்கிறாரு. ப்ரொமோஷனுக்கு படம் அவருடைய ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாரு. ரியலோன் மீடியா நிலையில் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் தான் இருக்கு, வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். ஓகே சார், நம்ம தமிழ் சினிமாவில் இன்னொரு தவிர்க்க முடியாத நபர்னா நம்ம அஜித் சார் தான். விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்காரு. விடாமுயற்சி என்ன கண்டிஷன்லாம் தான் இருக்கு, அது ஏன் இவ்வளோ டீலே ஆகுது? விடாமுயற்சி அவரை விடாமல் தான் துரத்திட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த பிப்ரவரி இந்த எண்டில் இருந்து வெளியே ரிலீஸ் ஆகி அடுத்த நம்ம ஆதிக்க விஷயதன் படத்துக்கு போகிறது தான் அவருடைய பிளான். ஆனால் இந்த படம் இன்னொரு 30% மேலே முடிக்க வேண்டியது இருக்கு. அதில் 20% மேலே ஒரு அஜித்துடைய போர்ஷனே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிலைமை. இப்போ நம்ம அஜர்பைஜானில் ஏற்கனவே போய் ஒரு 14 நாள் மேலே வெயிட் பண்ணி அங்கே மணல் புயல்னால ஷூட்டிங் கேன்சல் பண்ணி திருப்பி வந்தாங்க. திருப்பி வேறு ஒரு அது பக்கத்தில் இருக்கிற வேறு சில சின்ன சின்ன கண்டிஷனில் தான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணாங்க. இப்போ என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. லைக்கா மாதிரியான ஒரு கம்பெனிக்கு ஃபினான்ஷியலாக சிக்கலாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து லால்சலாம் படத்தினுடைய ஃப்ளாப் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஆனால் தவறான தகவல். லைக்கா நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்து யூகேல வந்து மிகப்பெரிய ஒரு மொபைல் நெட்ஒர்க் கம்பெனி. அதே மாதிரி யூஎஸ்லையும் ஒரு 30-40% மேலே மொபைல் நெட்ஒர்க்கிங் அவங்க தான் பண்ணுறாங்க. சினிமாங்கிறது அவங்களுக்கு ஒரு பேஷன் தான். இந்த அமௌண்ட் அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. இதில் நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா, அது வெளிநாடுகளில் படப்பிடிப்பு பெரும்பாலும் நடக்கிறதுனால அந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபரில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. பணம் இங்கேருந்து இப்போ அங்கேருந்து யூகேலேருந்து பவுண்டாக வந்து கொண்டு போய் அந்த ஊர் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி அங்கே கொண்டு போகிறதுலாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, அங்கே எல்லாத்துக்குமே நம்ம வந்து லோக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கையில் கேஷ் தான் கொடுக்கணும். நம்ம பேங்க் ஹோட்டலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற லோக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் தான் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஃபண்டில் கொஞ்சம் கொண்டு போகிறது வைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, இந்த லால்சலாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனரீதியாக ஒரு அசத்தில் அசத்திருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு இது சிக்கலாயிருமோ அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ அதை ஹோல்டில் வச்சுருக்குறாங்க. திருப்பி அதை எப்போ போய் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வச்சு அந்த படத்தை முடிச்சுருவாங்க. ஏன்னா அவர் அஜித் வந்து அந்த படத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான அந்த டேட் அவருக்கு முடிஞ்சிருச்சு. அவர் பிப்ரவரி கடைசி வரைக்கும் தான் கொடுத்துருக்காரு. ஆதிக்கு படத்தினுடைய ஆஃபீஸ் பூஜையெல்லாம் போட்டு மற்ற வேலைகள்லாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து மார்ச் எண்டுக்குள்ளே ஒரு ஷூட்டிங் போகிறதுக்கே அவங்க தயார் நிலையாக இருக்காங்க. ஆனால் அவர் அந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக இப்போ டிலேயாக இருக்குது. கொஞ்சம் இப்போ அந்த படத்தில் டிலே போயிட்டுருக்கு. சார், நீங்கள் சொன்னீங்க லால்சலாம் வந்து லைக்கா மன ரீதியாக ஒரு புண்படுத்தியிருக்குன்னு. பட் ஆனால் அவங்க ட்விட்டரில் சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடுறாங்க. ரெண்டு பேரும் அஜினி சார் ரஹ்மான் சார் அவங்க டீமே மீட் பண்ணி சக்ஸஸ் மீலாக கொண்டாடுறாங்க. பார்த்தா படம் வெற்றி பெற்றதாக தான் அறிவிக்கிறாங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, படம் பெரிய அளவில் ஒரு வியாபார ரீதியாக தோல்வி தான். விமர்சன ரீதியாகவும் பெரிய அளவில் இன்னும் இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட்டேஜ் வந்து காப்பி பண்ணுறப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. அதனால் ரீஷூட் பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. ரீஷூட் பண்ணதை திருப்பி இங்கே வந்து எடிட் பண்ணி மேட்ச் பார்க்குறப்ப அது மேட்சே ஆகாமல் படம் வந்து நீங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு தனித்தனி பிட்டு பிட்டாக ஓடுறதுனால ஒரு பெரிய குழப்பமாயிருச்சு. ஆனால் அவங்க சொல்ல வந்த அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட்டு. ஆனால் அது சொன்ன ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் விட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்க. அதனால் படம் வந்து பெருசாக போகலை. பல கண்ட்ரீஸ்லேயே இந்த படம் போகல. ரஜினிகாந்த் அவருன்ற ஒரு பெரிய மாஸ் இருந்தும் கூட படம் வர்த்தக ரீதியாகவும் பெரிய தோல்வி, வியாபார ரீதியாகவும் தோல்வி. இமீடியட்டாக இன்னொரு படம் அவங்க அப்படி லேக்காவிலேயே இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த படத்தினுடைய தோல்வியை வந்து அதில் காம்பன்சேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால அவங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லால்சலாமோட தொழில் தான் விடாமச்சு பாதிக்குதா சார்? அதுவும் ஒரு காரணம் தான். அது இல்லாமல் இல்லை. அப்புறம் அஜித் சாரும் நிறைய கண்டிஷன்லாம் போடுறாரு. ஆடியன்ஸ்லாம் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது, மக்கள் வந்து கூடுற இடத்துல கூட தனியாக போகலாம் அப்படின்றாங்க. வெளிநாட்டுக்கு ஷூட்டிங்னு போகிறோம். அப்போ அஜித் சார் சொல்கிறது எந்த அளவு பாசிபிள்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி இப்போ அந்த படம்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அஜர்பைஜானில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு டெசர்ட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அஜர்பைஜான்லேயே எக்ஸ்டீரியர் ஏரியாவில் தான் படம் எடுக்கிறாங்க.
அங்கே மேஜராக மேக்ஸிமம் யாரும் இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க, அது குறிப்பாக தமிழ்நாடு அடுத்து இருக்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டு தான் இருப்பாங்க. அது இவங்க வேணும்னே சில பேர் வந்து வந்து வெளிநாட்டிலையும் அவர் வந்து ப்ரைவைசியை மெயின்டைன் பண்ணுறாரு, வெளிநாட்டிலையும் போய் தனக்கு வந்து ஒரு இது கேட்குறாரு அப்படி இப்படின்னு நிறைய நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. வெளிநாட்டில் போனால் அவர் சாதாரணமாக இருக்கார். துபாயில் இன்றைக்கி சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்காரு, டெய்லி ஒரு ஃபோட்டோ வருது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியாவில். யாராவது ஒருத்தர் ரசிகர்கள் துபாய் துபாயில் சர்வசாதாரணமாக பத்தோட போகிறதுனா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ரோட்டில் போகிறது, போட்டில் போகிறது, சர்வசாதாரணமாக தான் இருக்கிறார். அங்கே தமிழ்நாட்டில் நிறையா இருக்கிறாங்க, டெய்லி யாராவது ஒருத்தவங்க எடுத்து ஃபோட்டோ போட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி வெளிநாடுகள்லையும் சரி, இங்கே இருக்க கொஞ்சம் பிரச்சனை, அவருடைய வெளியில் இறங்கினார்னா அது வேற மாதிரி ஆயிடும். அதனால என்னன்னா இங்கே இருக்கிறக்கும் சேஃப்டியாக இருக்காரு, வெளிநாடுகளை பொறுப்ப சர்வசாதாரணமாக தான் இருக்கிறார். ஆனால் இங்கே வரக்கூடிய செய்திகள், அவர் தவறான செய்திகள், தப்பான செய்திகள் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. ஓகே சார், இப்போ ரீசெண்டாக அவன் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு, பாய்காட் அஜித்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு. அஜித் அவர்கள் மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பு நடிச்சு? எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹீரோயின்ஸ் ஹீரோ ஹீரோஸ் எல்லாமே சொல்லுவாங்க ரொம்ப ஜென்டில்மேன் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேப்டன் இறப்புலேருந்து தான் பாய்காட் அஜித் ட்ரெண்ட் ஆகுது, இவ்வளோ வெறுப்பு ஏன் உண்டாயிடுச்சு? இல்லை, அது கேப்டனுடைய இறப்புக்கு அவர் வரவும் இல்லை, ஒரு இரங்கல் அறிக்கையும் கொடுக்கல, எது வந்து போயும் பார்க்கல, அது இறந்ததுக்கு பிறகு கூட வீட்டில் போய் பார்க்கலாம், அது 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார், 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாருங்கிற ஒரு செய்தியும் போச்சு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மத்தியில் ஒரு அஜித்துக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கோபத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு தான் பார்க்கணும். அது உண்மைதான் அது. ஏன்னா அவர் சக நடிகராக நடிகர் சங்க தலைவராக இவர் அந்த இடத்துக்கு போயிருக்கணும், போய் ஆதரவு சொல்லியிருக்கணும், அதை செய்யாமல் விட்டுருக்காரு, அது தவறு. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து யாருடைய இறப்புக்குமே போக மாட்டேங்கிறாரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண எஸ்பிபியினுடைய மறைவுக்கே போல, அவர் இத்தனைக்கும் எஸ்பிபியோடைய பையன் எஸ்பிபி சரணும் அவங்க நெருங்கிய நட்பு. ஆரம்ப காலத்தில் எஸ்பிபி சரண் வந்து இவருடைய கேரியருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தும் கூட போகலாம், அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் செய்யக்கூடிய தவறு. அதுக்காக அவர் ஒட்டுமொத்தமாக அஜித்து இப்படி தான், ஒட்டுமொத்த அவருடைய கேரக்டர் இப்படி தான்ங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையின் நிலவரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அன்னைக்கு வந்து அந்த அவர் விஜயகாந்தனுடைய இறப்புக்கு ஒரு நேரம் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருந்தார்னா அன்னைக்கு இருந்த க்ரௌடுக்கு அவரை வந்து இது பண்ணிருக்க முடியாது, அது ஒரு காரணம், அதை விட்டுடலாம். ஆனால் ஒரு இரங்கல் அறிக்கை கொடுத்துருக்கலாம், ஒரு ட்விட்டரில் போட்டுருக்கலாம், ஒரு வீடியோ போட்டுருக்கலாம், எந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் போட்டுருக்கலாம், அதுவும் செய்யலை. இவர் மட்டும் இல்லை, எல்லா நடிகருமே செய்யலை. நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் வந்து யாருமே அன்னைக்கு போகல, இவர் முக்கியமான ஸ்டார். அது ஒரு தவறான விஷயம், அந்த குற்றச்சாட்டு இருக்குது, அதை அஜித் திருத்திக்கணுங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும் கூட, நம்மளும் அதான் சொல்கிறோம். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக அவர் வந்து எல்லா படத்துலையும் ஒரே கெட்டப் தான் போடுறாரு, எல்லா ஒரே எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் நடிக்கிறாரு, ப்ரொமோஷனுக்கு படத்தை அவருடைய ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாரு, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பாய்காட் அஜித்னு பண்ணுறாங்க, ஒரு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வரணும் வர வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் டைரக்டரும் அஜித்தும் சேர்ந்து முடிவு பண்ணுறது. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவர் அந்த படத்தை கமிட் பண்ணுறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டியது தயாரிப்பாளரும் அந்த இயக்குனரும், அதை விட்டுருங்க. ஒரே கட்டப் தான் போட்டு நடிக்கிறாரு, ஒரு 5 படத்தை நம்மளால சொல்ல முடியும், வேற வேற கிட சமீபத்தில் கூட சொல்லலாம், ஒரு எடுத்துலாம் ரெட்டாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்து விசுவாசமாக இருக்கட்டும், வீரம் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸாக இருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியான கெட்டப் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 படம் சொல்கிறோம், 5 படத்தை வேறு வேறு கெட்டப் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஏற்றுக்கிறதா நிராகரிக்கிறதான்னு முடிவு பண்ணுறது யாருன்னா அஜித்தினுடைய ரசிகர்கள். ஒரே கெட்டப்பில் நடிக்கிறாரு, எங்களுக்கு போர் அடிக்குது, அதான் அஜித் படத்தில் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு யாரும் சொல்கிறாங்களா? நாளுக்கு நாள் அவருடைய ஓப்பனிங் கூட்டிகிட்டு போகுது, நாளுக்கு நாள் அவருடைய பிஸ்னஸ் கூட்டிகிட்டு போகுது, நாளுக்கு நாள் அவர் அடுத்தடுத்த கட்டத்தை நடந்துட்டு போகிறாரு. அப்போ அதுலேயும் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லை இவங்க. அப்போ வேறு ஏதோ உள்நோக்கத்தோட இந்த விஷயத்தை பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க வந்து இந்தியாவில் 14 நாள் இருக்க மாட்டேங்கிறார், அது ஒரு தனிப்பட்ட விருப்பம், தனிமை விரும்பியாக இருக்கிறார், அதனால வெளிநாடுகள் போகிறாரு. இது எல்லாமே இது தனிப்பட்ட ஒரு நடிகர் அஜித்தை குறிவந்து பேசக்கூடிய விஷயமா இருக்குது. அது சமீப காலம் அதிகரிச்சிருக்கு, நிறையா அவரை பற்றி பார்த்தா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நடிகர் சங்கமும் அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றமும் கிடையாது, பொது வெளியிலுக்கும் வர்றதில்லை, எதையும் பேசுறதில்லை, படத்தில் நடிக்கிறாரு, படம் முடிஞ்சுன்னா ஏதாவது ஒரு நாட்டில் தனிமையை விரும்பி போய் அங்கே வாட்டுக்கு அவர் நிம்மதியாக இருக்கிறாரு. ஏன் அவரை போட்டு போட்டு இழுக்கிறாங்கன்றதான் தெரியல, என்ன காரணம்னு ஒன்றும் புரியல. சார், இப்போ மக்கள் கோபப்படுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வெற்றி துரைசாமி இறந்தப்ப அவர் வந்து பார்த்துட்டு போனார், நடுராத்திரி வந்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போனார், ஏன் உங்கள் ஃப்ரெண்டுனா பார்ப்பீங்க கேப்டன்னா வரமாட்டீங்களா அப்படின்னு ஒரு அதுலேயே மக்கள் இன்னும் கொந்தளிச்சிட்டாங்க. இது ஒரு ஆங்கிளில் சரின்னு தானே தோணுது. இப்போ விஜயகாந்த் சார் வந்து பார்த்துருக்காங்க, சமாதியாவது வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்றது தான் மக்களோட ஆதங்கமாக இருக்குது. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறேன்? இல்லை, அது சரிதான், அது மக்களுடைய கோபம் நியாயமான கோபம் தான். இப்போ நம்ம ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு வந்தார், பட் மற்ற தலைவர்கள் யாரும் இருந்ததுக்கு வரல. கலைஞர்கள் உடம்பு சரியில்லாதப்ப கூட ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தார். ஆமாம், பார்த்தார். இப்போ விஜயகாந்த் அப்படிங்கிறவர் தன்னுடைய இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவர், அவருடைய துறையை சேர்ந்தவர், அந்த மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர், நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவரை பற்றி நிறையா இருக்குது. விஜயகாந்த் அவருக்கும் தனிப்பட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் அந்த க்ரௌடில் போய் மாட்ட வேணாம் அப்படின்னா கூட அந்த வீட்டில் கூட போய் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். எந்த இதுக்குமே போக மாட்டேன் அப்படின்ட்டு இந்த வெற்றி துறை சாமிக்கு போனது தான் இப்போ மக்களுக்கு ரொம்ப கோபமாயிருச்சு, ஒரு பக்கம் திரும்பிடுச்சு. அது போகணுமா போக வேணாமா அப்படிங்கிறது அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும்.
ஏன்னா நல்லதுக்கு போகாட்டியும் கூட கெட்டதுக்கு போகணுங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம். ஆனால் அதையும் ஒரு செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அது நியாயமான கோபம், அதை திருத்திக்கணும் அஜித் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, இதே கருத்தை தான் சமீபத்தில் ஒரு திரைப்பட விமர்சகரும் சொல்லியிருந்தார். பட் அவருக்கு வந்து கண்ணீரஞ்சலி போஸ்ட் அடிக்கிற மாதிரி ரொம்ப தப்பாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்களோட இந்த போக்கு எப்படி, இதை இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் கண்ணீரஞ்சலி போஸ்ட் அடிக்கிறது ரொம்ப வன்மமாக திட்டுறது, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது சமீபத்தில் ரெண்டு மூணு பேர் அஜித்தை பற்றி பேசினாங்க, நானும் இந்த காணொலியெல்லாம் பார்த்தேன். ஆனால் அதில் என்னென்னா ஒரு எல்லை மீறி போய் அவங்க விமர்சனம், அவருடைய கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுற மாதிரி, அவர் கெட்ட ஒரே மாதிரி போடுறாரு, அவர் படத்தில் வந்து ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாரு, அவர் எப்படிலாம் நடந்துக்குவார் தெரியுமா, ஒரு ரசிகர்கள்ட்ட எப்படி நடந்துக்குவார் தெரியுமா அப்படின்னு. இது வரைக்கும் ரசிகர்கள் யாரும் ரசிகர் தரப்பு வந்து பேசலை. நான் ரஜினி அஜித்தை போய் நான் பார்க்க போனேங்க, அவர் என்னை துரத்தி அடிச்சிட்டாரு அப்படின்னு எந்த ரசிகராகவும் சொல்லியிருக்காங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி ரசிகர்கள் யாரும் பார்க்க போயிருக்கோம், யாரையாவது வந்து ஒரு வெளியில் துரத்தி விட்டுக்காருன்னு பார்க்குறமா? ரோட்டில் நான் போயிட்டு இருந்தேங்க, ரஜினா அஜித் ரசிகர் நான் போய் பக்கத்தில் நின்னேன், என்னை பார்க்காம தள்ளி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னாரா? இது வரைக்கும் ரசிகர்கள் தரப்புலேருந்து எந்த குற்றச்சாட்டுமே வந்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட சிலர் பேசிக்கிட்டே இருக்காங்க, அஜித் இப்படி பண்ணுறாரு, அஜித் அப்படி பண்ணுறாரு, ரசிகர்கள் மதிக்கிறதில்ல, யாராவது பத்திரிக்கைக்கு போனார், வீட்டை வீட்டில் இருந்து வெளியே வரல, வாசப்பட்டிலே பத்திரிக்கை வச்சுருந்தா தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே பேசல. இன்றைக்கி சோசியல் மீடியா நிறையா இருக்குது, நான் அஜித்தை பார்க்க போனாங்க, துபாயில் நான் வேலை பார்க்குறேன், அஜித் ரோட்டில் போனார், நான் பக்கத்தில் போனேன், தள்ளி விட்டுட்டாரு, என்னை பார்க்க மாட்டேன்ட்டாரு, அப்படி ஏதாவது செய்தி வந்திருக்கா? இது வரைக்கும் எந்த செய்தியும் வரல. அங்கங்கே பார்க்குறப்ப டெய்லி ஃபோட்டோ வருது, துபாயில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் பக்கத்தில் பார்த்தேன் கூட செல்ஃபி எடுத்துட்டாரு, ஏர்போர்ட்டில் பார்த்தேன் எங்களோட பேசினார், செல்ஃபி எடுத்துட்டாரு. சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று பார்த்துருப்போம், அந்த பீஸா ஆர்டர் பண்ணியிருப்பார், அது அந்த பீஸாவில் வேலை பார்க்க, அந்த கடையில் வேலை பார்க்க எல்லாத்திலையும் பேசியிருப்பார். இப்படி பொது மக்கள் மத்தியில் நடையும் ரசிகர்கள் மத்தியில் இவர் இப்படி தான் ஸ்மூத்தாக இருக்கார். ஆனால் இங்கே ஒரு சிலர் பேசுகிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப ஒரு அதிகமாக இருக்குது, ஏன் திட்டமிட்டே பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதையும் அதையும் பார்க்குறப்ப இது வேறு மாதிரி இருக்குது, இவரை கார்னர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான வருது. நிறைய சம்பவங்கள் பத்திரிகையாளருக்கு அஜித் செஞ்சுருக்கிறார். என்னென்ன நமக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் இப்போ கூட வந்து கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு முக்கியமான பத்திரிகையாளருடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது கூட அவர் தான் ஹார்ட் ஆப்ரேஷன் வரைக்கும் கூட போய் ஹெல்ப் பண்ணார். நிறைய ஜேர்னலிஸ்ட் யூனியன் இருக்கவங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் தெரியும், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆரம்ப காலத்தில் உதவி பண்ணியிருக்கிறாரு. சில சின்ன சின்ன படங்களுக்கு சம்பளம் செய்தியில் கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறாரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது அவருடைய விருப்பம், அவர் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, வரணுமா வர வேணாமா அப்படிங்கிறது விருப்பம். அவர் பார்க்கணுமா பார்க்க வேணாமான்னு முடிவு பண்ணுறது அது ரசிகர்கள். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சிலர் தொடர்ந்து அவரை விமர்சனம் பண்ணுறது, குறி வைக்கிறதுன்னு என்னமோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க, ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது தான் தெரியுது. ஓகே சார், இன்னொரு கான்ட்ரவர்சி இருக்குது. தீனா படம் ஷூட்டிங் அப்போ அவர் டைரக்டர் ஏஆர் முருகதாசை உருவ கேள்வி பண்ணிட்டாரு, அந்த பணக்கட்டை அடிக்க வைங்க அவரோட ஐட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாருன்னு ஒரு உருவ அஜித் சார் இப்படி பண்ணுற ஆளா உருவ கேள்வி பண்ணுவார்? முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணது அஜித் தான், தீனா படத்தில். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, ஃபஸ்ட் நாள் ஷூட் வந்து சென்னை வடபுள்ளை ராகத் பிளாஸாவில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ வந்து அந்த ஒரு ஒல்லியாக குட்டையாக ஒரு உருவம் இருக்குது. டைரக்டர்னால் அந்த இடத்துல அந்த ஒரு இடம் தெரியாத அளவுக்கு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை தேடி கண்டுபிடிச்சி முதல் வாய்ப்பு கொடுத்து முதல் ப்ரொடியூசர் கொடுத்து டைரக்டர் ஆக்குனது அஜித் தான். அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன சம்பவம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்டாவது படம் வந்து அவருக்கு புக் பண்ண போனாங்க, அந்த படத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கேட்டார், அவர் அடிக்க வச்சிங்கன்னா அந்த உயரத்தில் இருக்க மாட்டார்னு. ஆனால் இந்த நேரத்தில் அஜித் அவர் எங்கேயோ போயிட்டார், இவர் காமெடியேட்டராக நினைக்கிறதில்ல, தன்னுடைய இயக்குனர் வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறப்ப சந்தோஷம்தான் போடுவார். உதாரணத்துக்கு சொன்னால் அப்புக்குட்டி கூட நடிச்சு, அப்புக்குட்டி விதவிதமாக கூட்டு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அடுத்து நம்ம ஆல்பமே பார்த்தோம். அந்த மாதிரி சக நடிகர்கள்ட்ட ரொம்ப மரியாதையா அதை நீங்கள் வந்து இவர் ராஜ்கிரண் அவர்கிட்ட நீங்கள் கேட்டால் தான் தெரியும். ராஜ்கிரண் அவர்கள் என்ன கிரீடம் படத்தில் நினைச்சு, கிரீடம் படத்தில் வந்து அவர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு இப்போ வரைக்கும் பார்க்குறோம். அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதே மாதிரி நிறைய பேர் அவரோட பழகின ஆட்கள் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. சாப்பிட அவர் ஒரு வீட்டில் ஒரு நாள் போய் சாப்பிட்டோம், சாப்பிட்டு தட்டவே அவர் தான் எடுத்துகிட்டு போய் உள்ள வச்சார், அவர் தான் கொண்டு வந்து சர்வ் பண்ணார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பிரியாணி சமைச்சு போடுவார், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே அவருடைய ரியாலிட்டி. அவருக்கு போலியாவோ செயற்கையாவோ இந்த மாதிரி வார்த்தை ஜாரணம் பண்ணிலாம் பேச தெரியாது. அவர் உண்டு, அவர் வேலை ஒன்று இருக்கார். படத்தில் நடிக்கிறது என்னுடைய தொழில், நடிக்கிறேன், படம் முடிஞ்சோன்னா அவாட்டுக்கு வெளிநாடு போயிடுறேன், அந்த தனிமையாக 10 to 11 நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ரோட்டில் போனால் நம்மளை கூட்டம் சேரக்கூடாது, நம்மளையும் ஒரு ஒரு ப்ரைவைசி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு, அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே போட்டு ஒரு மொத்தமாக வந்து இவருடைய டோட்டலாக ஒரு இமேஜாகவே காலி பண்ணுற மாதிரியான வேலைகள் சில பேர் செஞ்சிட்ருக்காங்க. அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்கிறது கிளியராக தெரியுது. ஓகே சார், இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, வெற்றிமாறன் சாரும் அஜித் சாரும் படம் பண்ணுறதா ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு, அது ஏன் ட்ராப் ஆச்சு, அது ஏன் நடக்கலை? இல்லை டேட் இல்லை. ஓகே, இப்போ இவர் முடித்தவொடனே இந்த படம் பண்ணுறாரு, ஆதிக்கு படம் பண்ணுறாரு, ஆதிக்கு முடித்தவொடனே இன்னொரு படம் பண்ணுறாரு, எல்லாமே கமிட்டடாக இருக்குது. இந்த படமே 2024 ஃபுல்லாகவே போயிடும். வெற்றிமாறன் வந்து ஒரு பல்காக ஒரு டேட் கேட்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கேட்குறாரு. ஏற்கனவே பாலா படம் டேட்டு கிளாஸில் தான் நின்றுது, அதுக்கு பல காரணங்கள் சொன்னால் கூட முக்கியமான காரணம் டேட்டு தான். அப்போ வெற்றிமாறன் படத்துக்கு
தொடர்ந்து டேட்டுங்கிறது வந்து அஜித்தால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அது அவர் நினச்சாலும் முடியாது, ஏன்னா கமிட் பண்ணிட்டாரு, சைன் பண்ணிட்டாரு. அதனால் மொத்தமாக 6 மாதங்கிற டேட்லாம் அவரால் கொடுக்க முடியாது இப்போ. அந்த ஒரு ரீசன் தான். ஆனால் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்குமே ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. காலப்போக்கள் பின்னாடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கழிவு பொறுமையாக போது சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.